வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஓமவல்லி செடியின் பயன்கள் குறித்து பார்க்கலாம் இதில் ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்கிறது இதன் வேறு பெயர்கள் என்னவென்று பார்த்தீர்களானால் கற்பூரவள்ளி ஓதப்பண்ணா பாசன பேதி போன்ற பெயர்கள் இருக்கிறது இது பொதுவாக இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடியாகும் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி தொந்தரவை இந்த ஓமவள்ளி இலையானது நீக்கும் வல்லமை கொண்டது ஓமவெளி இலையை நன்றாக கசக்கி சாறு பிழிந்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் பெரியவர்களும் இந்த இலைகளை அப்படியே சாப்பிடலாம் இதுபோன்று சாப்பிடும்போது விரைவில் நெஞ்சுச்சளி குணமாகும் சளி பிடிக்காதவர்கள் கூட இந்த ஓமவெளி இலைகளை தினமும் இரண்டு முதல் நான்கைந்து இலைகள் வரை சாப்பிட்டு வரலாம் அப்படி சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தலைவலிக்கு கூட இந்த ஓமவழி இலைகளை பயன்படுத்தலாம் ஓமவல்லி இலை சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நன்றாக குலைத்து தலையில் பற்று போட்டு வர சூடு தணிந்து தலைவலி நீங்கும் இந்த ஓமவல்லி இலையானது அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி வாந்தி இவற்றை போக்கவல்லது அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு இரத்தமும் சுத்திகரிக்கப்படும் சிறுநீரக பிரச்சனை சிறுநீரக தொற்று கடுப்பு எதுவும் உங்களை அணுகாது உங்களுக்கு மூக்கடைப்பு சளி தொந்தரவு போன்றவை இருந்தால் இந்த ஓமவள்ளி இலை நான்கையில் எடுத்து தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து இளம் பச்சை நீராக அது மாறும் வரை கொதிக்க வைத்து எடுத்து கொடுத்து வந்தீர்களானால் விரைவில் குணம் கிடைக்கும் ஓகே நண்பர்களே இந்த ஓமவள்ளி இலைகளின் பயன்களை முழுமையாக அனுபவியுங்கள் பாய்